ரூ படத்தின் திரை முன்னோட்டம். இர்பான், ரஷிதா, பேரரசு, ஆதவன், மீனா கிருஷ்ணன் உள்பட பலர் நடித்துள்ள படம் ரூ. இப்படத்தை டைரக்டர் திருமலையிடம் உதவி இயக்குநராக பயிற்சி பெற்ற சதாசிவம் இயக்கியுள்ளார். பி ஆர் ஸ்ரீநாத் இசையமைத்துள்ள இப்படத்துக்கு எஸ்விகே தாஸ் எடிட்டிங் செய்துள்ளார். இப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நேற்று இரவு 7 மணி அளவில் சென்னையில் நடைபெற்றது. விழாவில் விஐபி சந்தோஷம், டைரக்டர் பேரரசு, ரவி மரியா, ரமேஷ் கண்ணா மற்றும் தயாரிப்பாளர் தேனப்பன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது ரூபட டைரக்டர் சதாசிவம் பேசுகையில், ரூ என்றால் தமிழில் 5 என்று பொருள்படும். அந்த வகையில் 5 தவறான பயன்களை பற்றி கதையில் இப்படம் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு நாட்டில் பரவலாக நடந்து கொண்டிருக்கும் பாலியல் வன்கொடுமையை மையப்படுத்திதான் இப்படம் தயாராகி உள்ளது. இதே போன்று கதையில் எத்தனையோ படங்கள் வந்து கொண்டிருந்தாலும் இப்படம் ரொம்ப புதுசாக இருக்கும். அதாவது, பாலியல் குற்றம் செய்துவிட்டு ஜெயிலில் இருக்கும் ஒருவன் எதற்காக 9 மணிக்கு மேல் ஒரு பெண் வெளியில் வர வேண்டும் என்கிறான். இன்னொருவன் பாலியல் குற்றங்களுக்கு பெண்கள்தான் காரணம் என்கிறான். அந்த அளவுக்கு தவறையும் செய்துவிட்டு திமிராக பேசி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற கொடியவர்களுக்கு தண்டனை என்ன என்பதை சொல்ல வருவதுதான் இந்த படம் ரூ. அதாவது, பாலியல் குற்றவாளிகளுக்கு மரணத்தை விட ஒரு கொடிய தண்டனையை இப்படத்தில் கொடுத்திருக்கிறோம். அந்த கிளைமேக்ஸ் நெஞ்சை பதற வைக்கும் வகையில் இருக்கும். முக்கியமாக அரபு நாடுகளைப் போன்று நம் நாட்டிலும் குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும் படமாக இப்படம் இருக்கும். மேலும் இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகளுக்காக காசி, முதுமலை என வித்தியாசமான லொக்கேஷன்களில் படமாக்கி இருக்கிறோம். அதோடு கிளைமேக்ஸ் காட்சிகளுக்காக 15 கிலோ வெயிட் போட்டு நடித்தார் இர்பான். இந்த லொக்கேஷன்களில் தனக்கு அலர்ஜி ஏற்பட்டதால் அதை தடுக்க வெல்லம் சாப்பிட்டு கொண்டே நடித்தார். குறிப்பாக சண்டை காட்சிகளில் டம்மியாக அடிக்காமல் நிஜமாலுமே அடி வாங்கி அடி கொடுத்து நடித்தார் இர்பான் என்கிறார் டைரக்டர் சதாசிவம்.